கண்டு ஆத்திரத்தில் அதிர்ந்து போவாயானால் நீயும் என் தோழன் என்கிறார் சேகுவேரா. உடலினை இயந்திரமாக்கி உழைப்பினை உரமாக்கி உலகத்தை இயங்க வைக்கும் உன்னத படைப்பாளிகளை பேசும் சங்க தலைவன் படக்குழுவினரை வாழ்த்தி மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் வெற்றிமாறன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் மணிமாறன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கருணாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரம்யா சுப்பிரமணியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுனு லட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாரிமுத்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எழுத்தாளர் பாரதிநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் ராபர்ட் சர்குணம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீனிவாஸ் தயாவம்சம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் ஜி பி வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதலில் அனைவரையும் வணக்கமுடன் வரவேற்கிறோம். கலை மாமணி விருது பெற்றோருக்கு சிறு பாராட்டு விழா இப்போது. எமது தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் விருது பெற்றோரை மேடைக்கு அழைக்கிறோம். திரு சபிதா ஜோசப், 40 வருடங்களாக சினிமா புத்தகங்கள் நிறைய எழுதியவரை இப்போது சிறு கௌரவம் செய்கிறோம். எமது சங்கத்தின் துணைத் தலைவர் வற்றன் துரை அவர்கள், செயலாளர் ஆபிரகாம் அவர்கள், பொருளாளர் நவநீதம் அவர்கள், துணைத் தலைவர் ராதா பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தலைவர் கவிதாவும் இணைந்து கொள்கிறார். மணி சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் எழுதியவரும் மக்கள் தொடர்பாளராக 15 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி வரும் சிங்காரவேலு சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர்கள் சிலரை மேடைக்கு அழைக்கிறோம். கங்காதரன், தேவிமணி சார், பெருதுளசி சார், பழனிக்குமார் சார், நிகழ்ச்சியின் முதலில் இவர் எடுக்கும் படமானாலும் சரி, கொடுக்கும் படமானாலும் சரி, மக்களுக்கான படைப்பை தருபவர். இவர் பேர் சொன்னால் போதும், இவர் இடம் தெரியும், படம் புரியும். அசுரத்தனமான அசுரன் வெற்றி எடுத்து காளையாய் சீறி பாய வரும் வாடிவாசல் வெற்றிக்கு மீண்டும் காத்திருக்கிறோம். தயாரிப்பாளர் வெற்றிமாறன் அவர்களை சங்க தலைவனின் தயாரிப்பாளராக இப்போது அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் போடணும், யூனிட்லயே வந்து செட்டிலே வந்து நான் தான் கொரோனா மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க, என்னை பார்த்தோன்னே மாஸ்க் போடுவாங்க, அப்படிதான் இருக்கும் அது. சங்க தலைவன் படம் வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டை படம் பண்ணுறதுன்றது வந்து இன்னைக்கு சூழலில் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுறதும், அது அது ஒரு பெரிய நாவல். அது அந்த நாவல்லேருந்து ஒரு ஒரு போர்ஷனை எடுத்து அதை ஸ்கிரிப்ட் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். அதை பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அதை அதை படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாசும் உதயாவும் டிசைட் பண்ணி அவங்க வந்து தே வாண்டட் டு ப்ரொடியூஸ் த ஃபில்ம். நான் கடைசியாக தான் வந்து அதில் சேர்ந்தேன். எல்லாருமே அதுக்கப்புறம் இது படம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் கனி இருந்தால் நல்லாயிருக்கும், தென் அவரும் வந்து இமீடியட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தில் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்சியராக கமிட்டடாக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ண ஒரு ஒரு படம். அண்ட் எனக்கு இதில் ஒரு ஃபர்ஸ்ட் இருக்குது. அது என்னென்னா முதல் முறையாக நாங்களே நேரடியாக ரிலீஸ் அப்படின்றது ட்ரை பண்ணுறோம். தியேட்டர் இந்த ரிலீஸ் டென்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் டைமாக ஃபேஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த நேரத்தில் நிறைய ஓடிடி ரிலீஸ் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்க நேரத்தில் இந்த தியேட்டரில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது
ஒரு ஒரு ஆசையில் பண்ணுறோம். இதனுடைய அவுட்கம் என்னன்னு தெரியாது, தியேட்டரிக்கல் ரிலீஸினுடைய அவுட்கம் என்னன்னு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து அதை தியேட்டரில் பண்ணணுன்ற ஒரு 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 பேஷனுக்காக தான் அதை இப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லேயும் தியேட்டரில் பண்ணணும்னு சொல்லி எஃபர்ட் எடுத்து பண்ணுறோம். அதுக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் எப்போதும் போல் தேவை. அண்டு இந்த படம் இன்னைக்கு தியேட்டரில் தியேட்டருக்கு போகிறதுக்கு வந்து தானசருடைய ஹெல்ப் நிறைய இருக்குது. அவர் தான் வந்து எடுத்து முன்னாடி இருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியாது இந்த ஏரியா, ஸோ அவர் தான் நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. என்ன எப்படி பண்ணலாம்லாம் அவர் தான் பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இதோடு சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும், இந்த படத்தில் உழைச்சிருக்க எல்லாருக்கும், ஸ்டார்டிங் ஃப்ரம் ரைட்டர் பாரதிநாதன் கடைசியாக இருக்கிற ஆட்கள் வரைக்கும், எல்லாரும் படத்துக்காக போஸ்டர் ஒட்டுறவங்க வரைக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்து போராடும் ஒவ்வொருவரும் சங்க தலைவன் தான். தமிழ் சினிமாவுக்கு வந்த தரமான படங்களின் தயாரிப்பாளர்களில் தன்னை அடையாளப்படுத்தும் சங்க தலைவனை கோடம்பாக்கத்தில் கொண்டு வரும் மற்றொரு தயாரிப்பாளர் உதயகுமார் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். இங்கு வரை புரிந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தெரிஞ்சு இவ்வளவு சுருக்கமா எந்த தயாரிப்பாளரும் பேசினதில்ல. நன்றி சார். விழாவில் எடுத்து நாம் பேச அழைக்கிறோம். 2014 கண்ணில் கண்ட காட்சிகளை வரிகளாக்கியவர் இன்று திரையில் சாட்சியாகிறது நம் முன்னே. மக்களின் எண்ணங்களை தன் எழுத்துக்களால் எழுதி தீர்த்தவர். வறுமையின் பிடியில் உழைப்பால் நசுக்கப்பட்டதை நாவலாக்கி மக்கள் படைப்பாக உருமாறியது எழுத்தாளர் தரியுடன் நாவல் படத்தை இயக்க எழுதியவர் பாரதி நாதன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் எழுதுனது அது ஒரு நாவல், அது திரை வடிவில் எப்படி இருக்குங்கிறத எனக்கு ஜட்ஜ் பண்ண தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் ஒன்றை மனம் திறந்து ஒத்துக்கணும், எந்த சமரசமும் இல்லாமல் இந்த கதையை பெரும்பாலும் உள்ளது உள்ளபடி எடுத்தமைக்காக இயக்குனர் மணிமாறனையும் தயாரிப்பாளர் வெற்றிமாறன் அவர்களையும் உண்மையிலே பாராட்டியாகணும். இந்த படத்தினுடைய வெற்றி தோல்விங்கிறது இங்கே இருக்கிற வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் கையில் இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு இதை எழுதுகிறாங்களோ அதை பொறுத்து தான் இது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும். ஏன்னா நாவல் போய் சேர்ந்துருச்சு, அதனால தான் வந்து இதுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்யணும்னா பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாவலை அப்படியே வந்து சினிமாவுக்கு கொண்டு வர்றது கஷ்டம்தான். அது எனக்கு இப்போ பெரிய சினிமா அனுபவம் இல்லைனாலும் அது நிஜம்தான். ஆனால் இந்த அளவுக்கு வந்திருக்கே அப்படிங்கிற அளவுக்கு திருப்தி பண்ணிக்க வேண்டிய இல்லை நிறைய பேர் இருக்கிறோம். அதனால் நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சமீபத்திய படங்களில் இவர் பங்களிப்பு இல்லாத படங்களே இல்லை எனலாம். முதலாளி வர்க்கத்தை தோலுரித்து காட்டிய கதாபாத்திரம், நல்ல நடிகராய் பல படங்களில் பிரதிபலிக்கும் பேர் பெற்ற நடிகர் மாரிமுத்து அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். பெரிய ஸ்ட்ரைக்கு அப்புறம் விசைத்தறி ஓட ஆரம்பித்தது மாதிரி லாக்டவுனுக்கு அப்புறம் சினிமா உலகம் இயங்க ஆரம்பிச்சிருக்கு. படிப்படியாக இப்போ தான் தேட்டருக்கு மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பழக்கம் கொஞ்சம் மறந்துடுமோ மக்களுக்குன்னு பயந்து போயிருந்த நேரத்தில் மாஸ்டர் வந்து அதை சரி பண்ணி விட்டு அப்படியே எல்லா படங்களுக்கும் மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். நம்ம பொழைச்சிக்கரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. இப்போ தான் சங்கத்தலைவன் வந்து எனக்கு ஒரு முக்கியமான படம், அதுக்கு வாய்ப்பு தந்த இயக்குனர் மணிமாறன் சார் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் வெற்றி சார் அவர்களுக்கும் கனி சார் கருணா சார் எல்லாருக்கும் கூட பணிபுரிஞ்ச அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கதை களம் வந்து இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு இடம். நாங்கள் வந்து விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்தவன் தேனி மாவட்டத்தில். விவசாயம் தெரியும், அதை தாண்டின நகர வாழ்க்கை தெரியும், அதெல்லாம் கடந்து வந்திருக்கோம், நிறையா பார்த்துருக்கோம் இந்த இவ்வளோ கால அனுபவத்தில். பட் இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் ஒரு லுங்கியை எப்படி நெய்கிறாங்க, லுங்கியில் இருக்கிற அந்த கட்டம் டிசைனு அந்த பூ டிசைனு எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது மிகப்பெரிய வியப்பாக இருந்துச்சு. ஒரு ராக்கெட்டு செஞ்சு
அது ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்கு ஒரு விஞ்ஞானிகள் எவ்வளவு உழைப்பாங்களோ அவ்வளோ பெரிய உழைப்பு அந்த விசைத்தறியோட அந்த டிசைனை வந்து அந்த அந்த துணியில் கொண்டு வர்றது. வெள்ளை வெஸ்டி கூட ஓகே, ஒரே கலரில் ஓடிடும், வெள்ளை நூல் ஓடிடும். அந்த கட்டம் போட்ட லுங்கி, இந்த மாதிரி லுங்கிகளை வந்து அவங்க நெய்யறதுக்கு வந்து ஒவ்வொரு நூலும் அது பேசுது அப்படியே. அந்த ஒரு நூல் மிஸ் ஆச்சுன்னா அந்த டிசைன் மாறிடும். அது கரெக்ட் டைமிங்கில் வரணும், இந்த நூல் வரணும், அந்த நூல் வரணும் அப்படி அப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அப்படி ஒரு வாழ்க்கையே, அப்படி ஒரு பேக்ட்ராப் காட்டினருக்கு மணிஷாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோ பெரிய உழைப்பு, நம்ம சாதாரணமாக கட்டுற 120 ரூபா லுங்கியில் ஒரு மனிதனோட கரும் கடுமையான உழைப்பு இருக்குது. சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குடும்பத்தோட உழைப்பு இருக்குது, பல பெண்களோட உழைப்பு இருக்குது, எல்லாம் அவ்வளவு ரத்தம் சிந்தி உழைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஊதியம், அவங்களுக்கான வாழ்வியல் சரியாக அமையணும் அப்படின்னு இந்த நாவலை படைத்த பாரதி சார் அவர்களுக்கும் உண்மையிலே மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கோம். அதை படமாக்கணும்னு நினச்ச வெற்றி சார், அதை மிகச்சிறப்பான முறையில் படமாக்கின மணிமாறன் அவர்கள், எல்லாத்துக்கும் பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு வரணும். கொஞ்சம் தேட்ரிக்கல் ரிலீஸுங்கிறது சார் வெற்றி சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிஸ்கி தான், இந்த டைமில் கொஞ்சம் ரிஸ்கி தான். பட் அந்த ரிஸ்க் எடுத்திருக்காரு, பயப்பட வேணாம் சார், தானு சார் கைக்கு அதை போயிருக்குன்னு சொன்னீங்க, அது போதும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவார் சார். விமானத்திலேயே விளம்பரம் பண்ணவர், அதனால் சங்கத் தலைவனை அவனுக்குரிய மரியாதையை இந்த மக்களுக்கு பெற்றுத் தருவீர்கள் என்ற உங்களை வேண்டி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவர் கண்களில் அத்தனை சோகத்தை சுமக்கிறார். எளிய குடும்பத்து பெண்ணாக காட்சிக்கு காட்சி நம்மை வியக்க வைக்கிறார் நடிகை சோனு லட்சுமி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். இங்கே மேடையில் உட்காந்து எல்லோருக்கும், இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட விஷயத்துக்கு அப்புறம் எல்லோரும் ரொம்ப டைட்டாக ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயந்தான் இப்போ. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாரோடய பிளெஸ்ஸிங்ஸ் அண்டு நல்ல ரிப்போர்ட் எல்லாமே பண்ணணும், எழுதணும். ஸோ அதான் மெயின்லி மணிமாறன் சார் அண்ட் வெற்றிமாறன் சார் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் பிளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சொன்ன லட்சுமி நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். மக்கள் பிரச்சனைகளை பேசும் படம் இந்த சங்கத் தலைவன். கூட்டம், கூக்குரல், இசைத்தறி, மக்கள், மண் என்று அழகாக படம் பிடித்து இடம் பிடித்த ஒளிப்பதிவாளர் ஸ்ரீனிவாசன் தேவாம்சம் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தில் பணியாற்ற எனக்கு வாய்ப்பளித்த திரு வெற்றிமாறன் சாருக்கும் இயக்குனர் மணிமாறன் சாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சங்கத் தலைவன், கரிநெசவு தொழிலாளர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவலங்களை பற்றி பேசுகிற ஒரு படம். அந்த எளிமையான மனிதர்கள், ஸோ காட்சி அமைப்பு களம் எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபியும் அதில் எந்த விதத்துலேயும் வந்து அந்த உணர்வை பிரதிபலிக்கிற ஒரு கருவியாக தான் இருக்கணும் அப்படின்றதில் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருந்தோம். அதே மாதிரி ஸ்பாட்லேயும் சரி, எல்லாமே டீம் எல்லாருமே ரொம்ப, கணிசாராக இருக்கட்டும், கருணாஸ் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு கம்ஃபர்டான டீமாக இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சவாலான முதல் படம், சருக்கள் இல்லாத இசையமைப்பு, பின்னணி இசையில் முன்னணிக்கு பேசப்படும் இசைக்கலைஞனாக இன்னும் பல படங்கள் அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இசையமைப்பாளர் ராபர்ட் சர்குணம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் தேங்க்யூ வெற்றி சார், மணி சார், கருணா சார், மணி சார், எல்லாருக்கும் மேடையில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ. எல்லாருமே படத்தை பார்த்தீங்க, தேங்க் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேவைக்கு தேவையானதை அழகாக எடிட் செய்த படத்தின் எடிட்டர் வெங்கடேஷ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். விழாவில் அடுத்து நாம் பேச அழைப்பது சின்னத்திரை அறிமுகமானாலும் இப்போது பெரிய திரை பக்கம் இவர் முகம். மாஸ்டர் ஆனாலும் மாடு வளர்த்தாலும் சரி, ஓகே ஓகே நடிப்பு, ஓஹோ உழைப்பு. சங்க தலைவனின் சங்க தலைவி வெள்ளை நாயகி ரம்யா சுப்பிரமணியன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ரொம்ப அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு. எக்ஸாக்டா ஒரு வருஷம் முன்னாடி இதே டேட் சங்க தலைவன் படத்தோடைய ஆடியோ லான்ச் நடந்தது. எக்ஸாக்டாக ஒரு வருஷம் கழித்து இன்றைக்கி இதே இடத்துல படத்தோட ரெண்டு நாள் ரிலீஸ் முன்னாடி நம்ம பேசிகிட்ருக்கோம். அன்றைக்கி யாருமே நினைக்கல இந்த மாதிரி ஒரு கோவிட் சுச்சுவேஷன் வரும்,
ஒரு வருஷம் கழிச்சு படம் இந்த டேட்ல வந்து நான் பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி, பட் அது நடக்குது. அண்ட் அதுவே வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப அண்டர் பிளே பண்ணி தான் வந்து இந்த படம் நடிக்கும்போது நான் வெளியில் பெருசாக சொல்லாமல் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எல்லாருக்கும் வந்து என்னை தொலைக்காட்சி மூலமாக தெரியும், நான் வந்து சிட்டியில் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரியும். பட் இந்த படத்தில் பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு பயம். முதல்ல என்னோடய நன்றி, இதை நான் ஆடியோ லான்ச் மூலது கூட சொன்னேன், மணிமாறன் சாருக்கு, வெற்றிமாறன் சாருக்கு, சமுத்திரக்கணி அண்ணாக்கு. ஏன்னா வந்து நான் இந்த ரோல் பண்ணுவேன்ற நம்பிக்கையை கொடுத்து என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு அந்த நன்றிகள் நான் எவ்வளோ தடவை சொன்னாலும் வந்து பத்தாது. நானே வந்து என்னை க்வெஸ்சன் பண்ணும்போது இல்லை இவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு அவங்க சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது வந்து இன்றைக்கி தான் இப்போ எனக்கு இந்த நிமிஷம் பாசிட்டிவாக தெரியுது. ஏன்னா படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எல்லாரும், நீங்கள் அத்தனை பேரும் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், அந்த அன்பால் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். படம் ப்ரமோஷன்ஸில் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு வரி என்னை பற்றி கண்டிப்பாக எழுதுவீங்க, எந்த படம் நான் நடித்தாலும். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வெளியில் நின்றுட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க, மேக்கப் போடாமல் அந்த கதாபாத்திரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகளை நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். அதுவே வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறமும் எனக்கு அந்த ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுக்கோன்ற ஒரு பெரிய சந்தோஷம் இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் நின்றுட்டு பேசிட்டு இருக்கும்பொழுது. ஸோ என்னோடய நன்றிகளை மட்டும்தான் இந்த மேடையில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து இந்த என்டையர் காஸ்ட்டுக்கு, அவ்வளவு சீனியர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, கருணா சார், சமுத்திரக்கணி அண்ணா எல்லாருமே, மணி சார் வந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக அன்பாக ஒரு தடவை வந்து எனக்கு அப்படியே அந்த டயலாகை சொல்லி காமிச்சு ஒரே டேக்லேயே ஓகே பண்ணுவார், என்னை வந்து கான்ஷியஸ் ஆகலை, எனக்கு பயம் வரல, இவ்வளோ பெரிய ஒரு டீமோட நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லி அந்த ஒரு தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி 2021 ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. மாஸ்டர், இப்போது சங்க தலைவன், மாற்றி மாற்றி ரிலீஸ், ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த படம். ஸோ இதுக்கு மேலே நான் எதுவுமே வந்து பேசணும்னு இங்கே எனக்கு ஆசை இல்லை. இனிமேல் நீங்கள் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ வெரி மச். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சூரரை போற்று கொடுத்த வெற்றி காவிய தலைவனில் தொடர்கிறது. வெடிக்கும் அரசியல் பேசுவார், வெட்க புன்னகையும் வீசுவார். சங்கத்து ஆள் இல்லை என்று சொல்லும் காட்சியில் சராசரி மனிதனாகிறார். திருட்டு மொழியோ உருட்டு விழியோ தலைவன் நடிப்பில் வாழ்கிறான். அன்புடன் கருணாஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த மணிமாறன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து இந்த படத்தை ஒரு இந்த மாதிரி படம் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் யோசிப்பாங்க யாராக இருந்தாலும். ஏன்னா அது ஒரு நிறைய பணம் போட்டு எடுக்கிற ஒரு வியாபார தொழில் தானே, அதில் ஒரு நல்ல படைப்புகள் வரணும் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி அந்த தரிவுடன் நாவல், அவர் வாழ்ந்து அதை அவர் அனுபவித்து எழுதின ஒரு விஷயத்துக்குள்ளே அதனுடைய ஒரு கதாபாத்திரமாக, என்ன சொல்லப்போனால் நம்ம அண்ணன் மாதிரி நடி ஒரு கேரக்டர் தான் எனக்கு அதில். ஸோ அந்த இது எனக்கு கிடைச்சதுக்கு உண்மையிலேயே, எப்படி என் பையனுக்கு வந்து அசுரனில் ஒரு நல்ல நாவலில் ஒரு கதாபாத்திரம் கிடச்சிச்சோ, அது மாதிரி எனக்கு அதே வெற்றிமாறன் கம்பெனி மூலமாக அவர் எடுத்த படத்தில் என்னுடைய நண்பர், என்னுடைய நந்தனம் கலைக்கல்லூரியில் நானும் பல்லாவரம் உதயாவும் ஒன்றா படித்தோம். அன்னையிலேருந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு இன்னர் வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் மணிமாறனையும் வெற்றிமாறனையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ரெண்டு பேரையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரெண்டு பேருக்குள்ளேயும் கத்திக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனால் அவங்களுடைய அந்த நட்பு வந்து இன்னொரு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ வெளிப்படையாக, அவ்வளோ நேர்மையாக இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள அந்த உறவு. ஸோ இந்த மாதிரியான நட்புகள் அமையிறதுங்கிறதே முதல்ல ரொம்ப கஷ்டம். அது இன்றைக்கி இருக்கக்கூடிய சுயநல உலகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு உறவு, ஒரு ஒருமித்த மனநிலை உள்ள ஒரு ரெண்டு ஆத்மாக்களோடு சேர்ந்து, அதே மாதிரி நானும் உதயாவும் அதே உறவோட தான் இன்னொரு வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த நாங்கள் ரெண்டு பேரும் இதில் நடிச்சிருக்கேன், அவன் தயாரிப்பாளனாக இருக்கான். கூட வந்து என் நண்பன், என் மாப்பிள்ளை சமுத்திரக்கணி, உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அவன் நார்மலாகவே பேசினாலே வேறு மாதிரி இருக்கும், அதில் இந்த மாதிரிலாம் பேசுனா எப்படி இருக்கும்? அதனால் அதை பார்க்கும்பொழுது உண்மையிலே இப்போ நான் அந்த கடைசி நேரத்தில் வந்து பார்க்கும்பொழுது அந்த கம்யூனிஸ்ட் சேக்குவா சொன்னார், அவர் சொன்னார்னு எனக்கு இங்கேயே டெம்ப்ட் ஆகுது. ஸோ அதனால் என்னுடைய அருமை மாப்பிள்ளைக்கு வந்து இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணும் பொழுதே வெற்றிமாறன் வந்து ஒரு விஷயம் சொன்னார், மெயின் அந்த ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த இதில் வந்து ரெண்டு பேர் நடிக்கணும், ஒன்று சத்யராஜ் நடிக்கணும், இல்லைன்னா சமுத்திரக்கணி நடிக்கணும். அப்படிங்கிற பொழுது சமுத்திரக்கணிகிட்ட கேட்ட உடனே அவர் வந்து, ஏன்னா அவங்க டைரக்டர், அவங்களுக்குள்ள நிறைய உறவு இருக்குது, அது இந்த கதையை கேட்டோன்னு அவர் உடனே ஒத்துக்கிட்டு உடனே நடித்தோம். அதே மாதிரி நடிக்கும் பொழுதும் நிறையா எனக்கு வந்து, ஏன்னா அவர் இயக்குனர் வேறு, இப்போ எனக்கு இயக்குனர் அதை பற்றின நாலேஜ் எனக்கு கிடையாது.
ஆனால் கனி வந்து இயக்குனர் கம் ஆர்டிஸ்ட். அப்படி வரும்பொழுது ஒரு இயக்குனராகவும் எனக்கிட்ட வந்து அந்த டைலாக் ஏற்ற இறக்கங்கள் இந்த இடத்துல இப்படி சொல்ல, இப்போ நாலஞ்சு பேர் சொன்னாங்க என்கிட்ட நல்லா பண்ணியிருக்கிறீங்க, எல்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க, அவங்களெல்லாம் பார்த்தேன் நான் ரொம்ப நாளாச்சு, பட் இருந்தாலும் அவங்க சொன்னாங்க. ஸோ அப்போ சொல்லும் பொழுது எனக்கு இதெல்லாம் இவங்களுடைய சப்போர்ட் எல்லாமே இதில் எனக்கு கிடைச்சிது. இயக்குனர் அதே மாதிரி கூட நடித்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படத்தை, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், இன்னைக்கு என்ன வாழ்க்கை, இன்னைக்கு இந்த உலகத்தில் இன்னைக்கு குறிப்பாக நம்ம தமிழகம் என்னென்னலாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஆக நான் உங்ககிட்ட வந்து வழக்கம் போல் எல்லாருமாலையும் நல்லா இல்லாதது அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது, உங்கள் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அதை வெளிப்படையாக எழுதுங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான படங்களை எடுப்பதற்கு ஒரு துணிச்சல் வேணும். முதல்ல இதுக்கு பணம் போடுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், அதை டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், அடுத்த அதில் நடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வேணும். ஸோ அந்த விதத்தில் என்னை பொறுத்தவரை நீண்ட இடைவெளிக்கு பிறகாக ஒரு நல்ல படத்தில், ஒரு சங்கத்தலைவன் என்ற ஒரு நல்ல படத்தில் சமூக மக்களுக்கு சொல்ல வேண்டிய, குறிப்பாக ஏழை எளிய மக்கள் தொழிலாளர் வர்க்கத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவான இந்த சங்கத்தலைவன் படத்தில் நான் நடித்த 138வது படம். இந்த படத்தில் நடித்ததை என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்த படத்துக்கா இல்லை இந்த கெட்டப் கேட்குறாங்க? அதாவது அண்ணன், அண்ணன் வணக்கம், நான் ரொம்ப நாளாச்சு நான் அண்ணனை பார்த்து. மற்ற நடிகர்கள்லாம் ஏதாவது பண்ணாக்கா இது அடுத்த படம் கெட்டப்பான்னு கேட்குறீங்க, என்ன மட்டும் மட்டும் பார்த்தா மட்டும் என் கோயிலுக்கா வேண்டுதலான்னு கேட்குறீங்க. இப்போ நான் என் அண்ணன் தப்பாக எடுத்துக்கூடாது, நான் அண்ணன் எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணிட்ட நான் கேட்பேன். அதாவது இதே வேற நடிகர்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா, என்ன சார் நெக்ஸ்ட் படம் கெட்டப்பா அப்படி ஏதோ மீசை வேற மாதிரி வச்சா, இல்லை இங்கே கிருதா இங்கே வச்சா, இல்லை இந்த கிருதாவை இருந்து இப்படி வச்சா எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் இல்லைனே எல்லாருமே என்னை பார்க்குறவங்கெல்லாம் இது என்ன கோயிலுக்கா வேண்டுதலா அப்படி தான் கேட்குறாங்க. ஆனால் அண்ணன் கேட்டதுனால உண்மையை சொல்லிடுறேன், நான் இது ஒரு படம் நடிக்கணுங்கிறதுக்காக வளர்த்தேன் கொரோனா டயத்தில். அது இப்போ இருக்கிற சூழல் உங்களுக்கு தெரியுமில்ல, சினிமாவில் நல்ல படங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு ஏற்கனவே தம்பி படம்லாம் எடுத்து என்ன பாடுபட்டேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த தப்பை நான் லைஃப்பில் இனிமேல் பண்ணவே மாட்டேன், அதை உங்கள்கிட்ட உறுதி சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கும் வயசாகிட்டு இருக்கு, பசங்கள்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த ரிஸ்க் எடுக்கிற சூழல் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் கிடையாது. இந்த மாதிரி சின்ன படங்கள், ரிஸ்க்கான படங்கள் சொந்தமாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு துளி கூட வாய்ப்புகள் தமிழ் சினிமாவில் கிடையாது. அதனால் அந்த தவறு நான் செய்ய மாட்டேன். இதை வளர்த்ததுக்கப்புறம் எடுக்கலான்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி முடிவு பண்ணேன். அப்போ எதேச்சியாக இயக்குனர் வெற்றிமாறனுக்கு கால் பண்ணேன், நிறையா தாடியெல்லாம் வளர்த்துருக்கேன், இந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமே, ஏதோ அடுத்த படத்தில் ஏதாவது இருக்குமானு கேட்டேன், யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஒரு மாதமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவர் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். செம்ம ஆள், போன படத்துலயும் ஒரு படத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னாரு, இந்த படத்துலயும் வெற்றி கிட்ட ஒரு வாய்ப்பு சொல்றாரு, பயங்கரமான ஆள் சார். நீங்க ஒரே பிரஸ் மீட்ல ஒரு படத்தோட வாய்ப்பை வாங்கிட்டீங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். உன் இனத்தில் யார் பெயரை சொன்னால் எதிரி குலை நடுங்குவானோ அவனே உன் இனத்தின் தலைவன். நியாயத்தின் பக்கம் எவர் ஒருவர் நிற்கிறாரோ, அநீதி அக்கிரமத்திற்கு எவர் ஒருவர் குரல் கொடுக்கிறாரோ, சாமானிய மக்களின் சந்தோஷத்திற்கு எவர் ஒருவர் தோள் கொடுக்கிறாரோ, உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்க உழைப்பாளர் பக்கம் எவர் நிற்கிறாரோ அவரே சங்க தலைவர். சிவப்புக்குள் கருப்பாய், கருப்புக்குள் சிவப்பாய், என்றும் நெருப்பாய், சபல சமூக அவலங்களை பொறுப்பாய் பேசும் எங்கள் சகோதரர் சமுத்திர கனி அவர்களை இப்போது சங்க தலைவன் பற்றி பேச அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. சங்க தலைவன் இன்னைக்கு தான் பார்த்தேன் நானும் உங்களோட சேர்ந்து டப்பிங் பேசினோட சரி, அப்பா ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நிறைய உழைச்சிருக்கோம், ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கோம், நேர்மையாக உழைச்சிருக்கோம். பாரதிநாதன் அவர்களுக்கு நன்றி, மணிமாறன் சாருக்கு நன்றி, என் இயக்குனர் வெற்றிமாறன் சார் உதயா அவர்களுக்கு நன்றி. மாப்பிள்ள பிரமாதமாக நடிச்சிருக்கு மாப்பிள்ள, அப்பா கண் கலங்க வச்சுட்டு பல இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நன்றி மாரிமுத்து சார், மிரட்டியிருக்கீங்க பார்த்தாலே பயமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம் சார். ராபர்ட் பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு, கேமராமேன் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு, ரம்யா பயப்பட வேணாம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, சோனு எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுள் கொடுத்த கிஃப்டாக தான் நினைக்கிறேன் இந்த படத்தை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்புக்குள்ளே இருக்க சந்தோஷம். மீண்டும் நன்றி சார், வெற்றி சார், ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ. நிகழ்ச்சியின் நிறைவாக
வெற்றிமாறன் பள்ளியிலிருந்து நட்புகளோடு தொடங்கிய கலைப்பயணம் இவர்களுடையது. NH4 படம் கொடுத்த நம்பிக்கை அடுத்த சங்க தலைவனில் சாத்தியமாகிறது. நெசவு தொழிலாளின் நியாயங்களை வழிகளை பேச வைத்த இயக்குனர் மணிமாறன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து கதையை வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லிடலாம். ஒரு சாதாரணமாக தயாரிப்பாளர்கிட்ட சொன்னீங்கன்னா ஓகே நல்லா இருக்கு பண்ணிடலாம் அப்படின்லாம். ஆனால் அதோட கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிற ரிஸ்க்கு வந்து மேலோட்டமாக தெரியாது. அது சில வாசிப்பாளர்களுக்கு தான் அது நல்லா புரியும். ஸோ அந்த வகையில் வந்து வெற்றிமாறனுக்கு வந்து அந்த கண்டென்ட் சொல்லும் போதே அதனோட தீவிரமும் தெரிஞ்சிச்சு. அதே சமயம் அவருக்குள்ள பயமும் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அந்த பயம் அவருக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. இது வெளியே வர வரைக்கும் அந்த பயம் இருக்க தான் செய்யும். அடுத்தது வந்து பாரதிநாதன் சார், அவர் இன்றைக்கி தான் அந்த படத்தை பார்த்தார். எனக்கு அவர் படம் பார்க்குறா வராருன்னும் போதே எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு படைப்பாளியாக வந்து அவர் எழுதிட்டார். அவர் என்னென்ன மாதிரிலாம் சிந்திச்சோ எழுதியிருப்பார், உண்மையும் எழுதியிருக்காரு. அதை வந்து என்னால் வெளிக்கொண்டு வர முடியுமான ஒரு பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அவர் ரொம்ப பெருந்தன்மையாக அது ஃபிலிம் மீடியாவாக வரும்போது வந்து இவ்வளோ தான் சாத்தியம் அதை நான் உணர்றேன் அப்படின்ட்டு சொன்னார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். மற்றபடி அனைவருக்கும் நன்றி, வணக்கம். படம் பார்த்த பிறகு பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் யார்கிட்டயாவது க்வெஸ்சன்ஸ் வேணும்னா கேட்கலாம். நல்லா இருக்கு சார். இல்லை, அது நம்பிக்கை இழந்து பேசுகிற வசனம் இல்லை, வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்து பேசின வசனம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கிறேன்னு சொல்கிறதும் அந்த ஆண் பெண்ணை காதலிக்கிறேன்னு சொல்கிறதும் சகஜம்தான். ஆனால் நம்ம ரெண்டு பேர் எப்படி வாழ போகிறோங்கிறத யோசிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடுதல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். அந்த திட்டமிடுதல் இல்லாதனால தான் பல காதல்கள் தோல்வி அடையுது. ஆதரவே இருந்தாலும் சரி அந்த காதலுக்கு தோல்வி அடையுது. இப்போ அந்த பொண்ணு என்ன கேட்குறா, நீ வந்து உங்கள் வீட்டில் சொந்த தறி இருக்குது, அந்த தறியை வச்சாவது நாலு பேர் வச்சு வேலை வாங்கியா நான் பொழைச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் நீ அந்த தறியையே நீ வந்து உங்கள் அப்பனுக்கு வந்து விடுதலை பத்திரம் எழுதி கையெழுத்து போட்டு வந்துருக்குற தங்கச்சியோட கல்யாணத்துக்காக, எப்படி என்னை வச்சு நீ பழப்ப, நீ சங்கம் சங்கம்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கிற, யோசியா, அப்படி யோசிச்சிருந்தா நீ கையெழுத்து போடுவியா? அதுதான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்பிக்கை கம்யூனிசவாதி அல்ல, அதுங்க முதல்ல வந்து யதார்த்தத்தில் மனிதர்கள். ஏன்னா கம்யூனிஸ்டுகள் யாருமே கிடையாது, லெனினே தன்னை கம்யூனிஸ்ட் சொல்லிக்க மாட்டார். அதனால அது யதார்த்தமாக ஒரு பெண், ஒரு உழைக்கும் பெண் வந்து வார்த்தை. இது வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்னு சொல்லலை, சங்க தலைவர்னு சொல்லியிருக்கு. நல்லா அது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை கூர்ந்து கவனிங்க. ஆமாம் சார், சங்கத்தை கம்யூனிஸ்ட் கட்சி வழி நடத்துது. அந்த சங்கத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார்ல, அவரை தலைவர்னு சொல்லாமல் வேற என்ன சொல்றது? இல்லை இல்லை, இது வந்து ஒருமையில வெடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைவர்னு சொல்கிறத விட தலைவன் சொல்கிறதுல ஒரு நெருக்கம் இருக்கு. அதனால தான் சங்க தலைவர்னு வச்சது. சார், ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை தான் காரணமாக இருக்குமா? முடிவு இல்லை, அதான் அதில் வசனம் வருது, அசுரர்கள் ஆயுதம் ஏந்தித்தான், தேவர்கள் ஆயுதம் ஏந்தித்தான், அசுரர்களை வீழ்த்தினார்கள் ஒரு டைலாக் வருது. இல்லை, உங்கள் வசதிக்காக வச்சிருக்கீங்க, இல்லை இல்லை, புராணத்தில் இருக்கிறது தானே. தொழிலாளர் வர்க்கம் போராடும் போது, அதாவது முதலாளிக்கு சார், அதை நான் சொல்கிறேன், கம்யூனிஸ்டத்தின் கோட்பாடுகள்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதில் ஏங்கல் சொல்வார், இந்த சமுதாயம் அமைதியான முறையில் மாற்றம் அடையும் என்றால் அதை வரவேற்கக்கூடிய முதல் ஆளாக கம்யூனிஸ்டுகள் இருப்பார்னு சொல்வார். அப்படி சமுதாயம் அமைதியான முறையில் மாறுதல் அடையுமா? எங்கேயாவது அடைஞ்சிருக்கா? பேசி தீர்த்து கொள்ளப்படாத எல்லா விஷயங்களையும் அடுத்துத்தான் தீர்த்து கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க.
எதிராளி கொலை செய்ய தற்காத்துக்க மாட்டீங்களா? யாரும் கம்யூனிஸ்ட் அப்படி நான் சொன்னதா சொல்லலையே. இல்லையே, எது எதிரி எந்த ஆயுதத்தை ஏந்துகிறானோ அந்த ஆயுதத்தை நாமும் ஏந்த வேண்டும்ங்கிறது தான் கம்யூனிசம். சரி, இல்லையா, கொலை தீர்வுங்கிறது இல்ல. ஒரு கம்யூனிஸ்டை கொண்டா அவனுக்கு என்ன நடக்கணும் உணர்த்தணும்ல, உணர்த்தணுமா இல்லையா? அவன் சட்டப்படி அவன் நாளைக்கு வெளியே தெரிஞ்சு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? கீழ்வெண்மணி அப்படிங்கிற கிராமத்துல 44 உழைக்கும் மக்களை எரிச்சு கொண்டா கோபாலகிருஷ்ண நாயுடு. அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு என்ன தண்டை கிடைச்சது? லீலாவதி வெட்டி கொண்டது. அதாவது இது சொல்லி முடிச்சிடுறேன். அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு கோர்ட் என்ன சொல்லி விடுதலை அளிக்கு வைக்கிது? இப்படிப்பட்ட பெரும் நினைச்சுவா இருந்தாங்களோ அந்த தப்பை செய்வாங்களா அப்படின்னு சொல்லி விடுதலை அளிக்குது. அது மேல்முறையோடு கூட போல. அதுக்கு தண்டனை கொடுத்தவன் கம்யூனிஸ்ட் தான், குறிப்பா நக்சலைட்டு தான். எங்க சட்ட ரீதியா முதல்ல முயற்சி பண்ணி பார்த்துட்டு அது முடியாதுங்கிறப்பதான் சட்டத்துக்கு புறமானது கையில் எடுக்கிறாங்க. போராடுறதுன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அரசியல் போராட்டம், பொருளாதார போராட்டத்தை ஆயுத அரசியல் போராட்டமாகவும் அரசியல் போராட்டத்தை ஆயுத போராட்டமாக மாற்றவும் தான் கம்யூனிசம். சார் வணக்கம், வணக்கம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியாருங்க. ஆமாம் சார், அதெல்லாம் தாண்டி ஒரு சினிமா சார், சினிமா வடிவம் சார்.